சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாலொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். பூர்ணோதியா வீர ரகுத்வஹரிய பூதோஸ்ய திருஷ்டியா விவிர்ணோமி பக்த்யா பூரஸ்ய யோத்யத்ர மகாசுகம் யதி பூர்வைஸ்தத்ரைவமவாபிகைஷ்சிதி. இதனுடைய அர்த்தம், அறிவு நிறைந்த மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியின் பார்வை பட்டு பரிசுத்தி பெற்ற அடியேன், பூர்ணோத்யா அறிவால் நிறைந்தவர், அவருடைய திருஷ்டியா கட்டாட்சத்தினாலே பூதா பரிசுத்தி பெற்றவன் அடியேன், விவிருணோமி பக்த்யா இப்போது பக்தியுடன் விளக்கப் போகிற விஷயம் என்னவென்றால், பூரஸ்ய யோத்யா அயோத்யா என்கிற பெயர் கொண்ட அயோத்யா அபராஜிதா என்றெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெயர். அப்படி ஒரு பூ நகரமானது இருக்கிறது அங்கே. அத்ர மகாசுகம்யதி, பெரிய ஆனந்தம், அந்தமில் பேரின்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்தை பூர்வை சத அத்ரைவ, இந்த பூமண்டலத்திலேயே நம்முடைய சில பூர்வர்கள் முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை பற்றி. பாடார் இன்பம் இங்குறவருதி என்பதை பற்றி பேசப்போகிறோம். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் பூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும்படியாக பூர்ண பூத பூஹு பூர்வைஹி என்ற பதங்களாலே பாதங்கள் ஆரம்பிக்கிறபடியாலே ஒரு சொல்லணி ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுஜரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சா மமர்த்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். அமுதம் பொழியும் அற்புத பேச்சை அயமுகன் விழிகள் அடியேற்கழிக்க. இன்றைய தலைப்பு வரி வானார் இன்பம் இங்குறவருதி என்பது. முதலிலே பதத்துக்கு பதம் அர்த்தத்தை பார்த்துக் கொள்வோம். வான் ஆர் இன்பம் இங்கு உர வருதி என்று ஆறு பதங்கள். வான் என்றால் ஸ்ரீவைகுண்டம் என்ற பரம பதம், திருநாடு பரவ்யோம. ஆர் என்றால் நிறைந்த பரிபூர்ணமான. இன்பம் என்றால் ஆனந்தம். இங்கு என்றால் இந்த பூமண்டலத்திலேயே சம்சாரத்திலேயே. உர என்றால் கிடைக்கும்படியாக. வருதி என்றால் வருகிறதை. பொய்ப்புரை இப்படி ஆகிறது, பரமபதத்திலே யாதொரு பேரானந்தம் உண்டோ அது நல்லடியார்களுக்கு இங்கேயே கிடைத்து விடும்படியாக நீ நானா உருவம் கொண்டு வருகிறாய், அவதரிக்கிறாய் என்று. இந்த கருத்திலே அதாவது பரமபதத்திலே இருக்கிற ஆனந்தம் இங்கேயே கூட கிடைத்துவிடும் என்கிற கருத்திலே ஆட்சேப சமாதானங்களும் மிகைகளும் வரையறைகளும் பற்றிய அலசல்கள் ஏராளமாக இருப்பதாலே இன்றைக்கு சுவாரஸ்யம் கூடப் போகிறது. முதலிலே வான் என்கிற ஸ்ரீவைகுண்டம் என்று ஒரு தனி இடமே கிடையாது
என்கிற மாற்றுக் கொள்கையை இன்றைக்கு அலசப்போவதில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னொரு நாள் விண்ணுளமர்ந்த வியனுருவதனால் என்ற வரியின் விளக்கத்திலே இதை அலசியாச்சு. இப்பொழுது வேறு விதமான ஆட்சேபங்கள். வான் என்று ஒரு தனியிடம் இருந்தாலும் கூட தனி நாட்டை ஸ்ரீவைகுண்டத்தை ஒப்புக்கொண்டவர்களும் கூட அதை வைகுந்தம் பரமபதம் முதலிய பதங்களாலே விளக்குவார்களே தவிர வான் என்ற பதத்துக்கு அந்த அர்த்தம் கிடைக்குமா என்பது. இந்த ஆட்சேபத்துக்கு பீஜம் இல்லாமல் இல்லை, வித்து இருக்கத்தான் இருக்கிறது. ஆழ்வார்கள் எத்தனையோ பாசுரங்களிலே ஆகாசம் என்கிற ஐந்து பூதங்களிலே ஒன்றானதைத்தான் வான் என்ற சொல்லாலே வழங்குகிறார்கள். அது வேறு, ஸ்ரீவைகுண்டம் என்பது வேறு. வானார் இன்பம் என்பது ஸ்ரீவைகுண்டத்து இன்பம் என்கிற பொருளை தருமா என்பது இப்பொழுது கேள்வி. இதற்காக நாம் இப்போது நாலு ஆழ்வார்களின் பாசுரங்களிலே மேற்கோளை காட்டி மான் என்ற பதத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் என்கிற அர்த்தமும் நிறையவே வழக்காற்றில் உண்டு என்பதை நிரூபிக்கப் போகிறோம். அதற்கு வேறு அர்த்தங்கள் இருப்பதிலே விபத்து கிடையாது. வேறு அர்த்தங்களிலே மிக பிரசித்தி கூட உண்டு. மான் என்றால் ஆதாயம், வான் என்றால் பெரியா என்று. ஆனால் வான் என்றால் வைகுந்தம் என்பது நிறைய பிரயோகம் இல்லாததாலே இப்பொழுது ஆழ்வார்களின் பாடல்களை காட்டி மூதலிக்க வேண்டியிருக்கிறது. முதலிலே முதலாவதான ஆழ்வார் மான் என்பதனுடைய இரண்டு அர்த்தங்களையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து பேசுகிறார். ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதமோவான் உருவாயு உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார் குண்டாமோவான் என்று. அதற்கு அடுத்த பாசுரத்திலே வானாகி தீயாய் மறிகடலாய் மாறுதமாய் என்று. முதல் பாசுரம் முதல் திருவந்தாதியிலே முதலில் சொன்ன பாசுரம் வான் என்று முடிகிறது. அந்தாதியானபடியினாலே அடுத்த பாசுரம் வான் என்று ஆரம்பிக்கிறது. வேடிக்கை என்னவென்றால் பாசுரத்தின் முடிவிலே இருக்கிற வான் என்பதற்கு அர்த்தம் வேறு, அடுத்த பாசுரத்தின் ஆரம்பத்திலே இருக்கிற வான் என்பதற்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது. முதலிலே சொன்ன பாசுரத்திலே வராகப் பெருமாளின் பாதத்திலே விரும்பி பொருந்தாதவர்க்கு வான் கிடைக்குமோ என்கிறார். வான் கிடைக்காது என்று கருத்து. வான் என்பதற்கு இங்கே வைகுண்டம் என்கிற அர்த்தம் மட்டும்தான் பொருந்தும். இரண்டாவது பாசுரத்திலே ஆகாயம் நெருப்பு நீர் காற்று எல்லாமாய் ஆனவன் திருமாலே என்று சொல்ல வந்த கருத்து அங்கே வான் என்பதற்கு ஆகாயம் என்பது மட்டும்தான் அர்த்தம் பொருந்தும். ஏன் முதலிலே வந்த வானுக்கு பரமபதம் என்ற அர்த்தம் சொல்லியாக வேண்டும் என்று கேட்டால் வான் என்பதற்கு வேற என்ன அர்த்தம் சொல்வது? ஆகாசம் ஸ்வர்க்கம் என்றெல்லாம் அர்த்தம் சொன்னால் இங்கே பொருந்தவில்லையே. ஸ்வர்க்கம் போவதற்கு யாகம் முதலிய வேறு வழிகளும் உண்டு. பெருமாளுடைய திருவடியை சேவித்தால் அல்லது அதிலே மனம் புரிந்தினால் அல்லது மருவினால் அல்லது போக முடியாத இடம் வான் என்று சொன்னால் மாலடி மறுவாதார் போகல் ஆகாத இடம் ஸ்ரீவைகுண்டம் என்ற அர்த்தம் மட்டுமே பொருந்தும். அடுத்த வரியிலே நெருப்போடும் காற்றோடும் சேர்த்து சொன்ன வான் ஆகாயம் என்று மட்டுமே பொருள்படும்.
இவ்வாறு இரண்டு பொருள்களிலும் தெளிவாக கையாண்டிருக்கிறார் கொள்கை ஆய்வார் வான் என்ற பதத்தை. வான் என்றால் வைகுண்டம் என்ற அர்த்தம் நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக நம்மாழ்வார் திருமொழியிலே திருவாய் மொழியிலே வானத்தி இமயவர் சூழ இருப்பர் தேரின்ப வெள்ளத்தே என்று முடிகிறது கங்குலும் திருவாய் மொழி. இதிலே வானத்து என்கிற பதம் இருக்கிறது. இதில் தற்போதைய மேற்கோள்களிலே முக்கியமாவதற்கு காரணம் இதில் வான் ஆர் இன்பம் என்ற மூன்று பதங்களுக்கும் சேர்ந்து சான்று கிடைக்கிறது. வான் என்பதற்கு பதில் வானத்து என்று, ஆர் இன்பம் என்பதற்கு பதில் பேரின்ப வெள்ளத்து என்று. இதில் கூறிய வான் என்பது பரமபதம்தான் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் என்று கேட்டால், எல்லா உரைகளிலுமே அப்படித்தான் அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இந்த உரைகளுக்கெல்லாம் பகவத் விஷயம் என்று பெயர். நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலே ஒன்றானது. இந்த உரைகளுக்கெல்லாம் தாய் உரையாக இருப்பது திருவாராயிரப்படி என்கிற பிள்ளானின் சூட்டி. இங்கே வானத்து என்பதற்கு அதிலே கொடுத்திருக்கிற அர்த்தத்தை ஆசித்து கேட்போம். வானத்து இமயவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே என்ற இடத்திலே மணிப்பிரவாள வியாக்கியானம் இப்பொழுது, தீப்யமான திருநாட்டிலே அயர்வரும் அமரர்கள் சூழ சவிபூதிக பரமபுருஷ அனுபவ ஜனித நிரவதிக ஆனந்தமாண்ணவ அந்தர்நிமக்னஹ நிமக்னராயிருப்பார் என்கிறார். தீப்யமான திருநாட்டிலே அயர்வர அமரர்கள் சூழ சவிபூதிக பரமபுருஷ அனுபவ ஜனித நிரவதிக ஆனந்தமஹார்ணவ அந்தர்நிமக்னராயிருப்பார் என்கிறார். இதற்கர்த்தம் வான் என்றால் திருநாடு, அது ஒளிர்கிறது, அங்கே அயர்வரும் அமரர்கள் எனப்படுகிற அனந்தன் கருடன் முதலானோர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வானத்து இமயவர் சூழ தன் விபூதிகளுடன் பரமபுருஷன் சேவையை சாதிக்கிறார். அவனை அனுபவிப்பதாலே அங்குள்ளவர்களுக்கு பேர் இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பக் கடலிலே மூழ்கின்றனர் நித்தர்களும் முத்தர்களும். ஆனந்தமாக அரண்ணவ அந்தர்நிமக்னராய் என்று சொல்லி அர்த்தம் முடிந்தது இப்பொழுதும். வான் என்ற பதத்துக்கு திருநாடு என்று இவர் அர்த்தம் சொல்லியிருக்கிறார். அங்கே கிடைப்பது பேரின்பம் என்று நமக்கு தேவையான கருத்துகள் இங்கே தெளிவாக இருக்கின்றன. அடுத்து இதே திருவாய் மொழி வரிக்கு இன்னொரு உரை, வானத்து பரமவியோமத்திலே இமயவர் நித்திய சூரிகள் சூழ இவர்கள் பக்கல் ஆதராதிசயத்தாலே சூழ்ந்து கொண்டிருக்க பேரின்ப வெள்ளத்தே மகானந்த பிரவாகத்திலே இன்பம் ஆனந்தம் பரிபூர்ண பகவத் அனுபவ ஆனந்தத்திலே என்றபடி இருப்பார் நித்தியமாக பிரதிஷ்டிதர்கள் என்று பதத்துக்கு பதம் அர்த்தம் எழுதியிருக்கிறார். 24,000 படி சப்தார்த்தத்திலே ஸ்பஷ்டமாக நமக்கு கிடைக்கும் வானார் இன்பம் பற்றிய வரிதான் இது. வான் என்பதற்கு 6,000 படியிலே திருநாடு என்றும் 24,000 படியிலே பரம வியோம என்றும் அர்த்தம் கேட்டோம். அதாவது வான் என்றால் ஸ்ரீவைகுண்டம்தான்.
இதுவரையில் இரண்டு ஆழ்வார்கள் வான் என்பதை ஸ்ரீவைகுண்டம் என்கிற அர்த்தத்திலே பிரயோகித்து இருப்பதை கேட்டோம். மூன்றாவதாக இன்னொரு ஆழ்வார் பெரியாழ்வார், அவர் வானிளவரசு வைகுந்த குட்டன் என்கிறார். இதிலே வானிலே ஒரு சாம்ராஜ்யம் இருப்பதாக பேசுகிறார். அது பகவானுடைய ராஜ்யம். வான் என்பதும் வைகுந்தம் என்பதும் ஒன்றே என்று காட்டுவதற்காக வான் இளவரசு வைகுந்த குட்டன் என்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறார். நாலாவதாக தேசிக பிரபந்தத்திலே வான் என்கிற பதத்தின் கையாளர் தேனார் கமல திருமகள் நாதன் மகிழ்ந்துரையும் மாநாடு. இதில் வான்நாடு என்று ஸ்ரீவைகுண்ட திவ்ய தேசத்தை கூறுகிறார். இங்கும் வான் என்றால் வைகுந்தம். அங்கேதானே தேனார் கமல திருமகள் நாதன் மகிழ்ந்துரைகிறார். பகவானுடைய தேசம் அது, அவருடைய நித்திய விபூதி எனப்படும் இடம், திரிபாத் விபூதி எனப்படும் இடம், அதுதான் வான் நாடு. இப்படி நாலு வெவ்வேறு தமிழ் புலவர்களும் வான் என்பதை வைகுந்தம் என்ற பொருளிலே ஆண்டிருக்கிறார்கள். வைகை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், தேசிகர் என்று நாலு பேருடைய பிரயோகங்களை காண்பித்தோம். வான் என்றால் வைகுந்தம் என்ற அர்த்தத்திற்கு மும்மணி கோவையிலும் வானாந்தம் இங்குற வருதி என்ற வரியிலே வான் என்பது வைகுந்தம் என்று ஏற்றுக்கொண்டோம். அடுத்ததாக அந்த வானிலே என்பது ஆர் என்றால் முழுதான நிறைந்த என்று அர்த்தம். ஆர் என்பதற்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இவ்விடத்தில் நிறைந்த என்ற அர்த்தம், நிறைந்த என்ற அர்த்தத்திலே அதற்கு பிரசித்தியும் உண்டு. சிறிய திருமடலிலே தாராறுவரை குங்கை என்று தொடங்குகிறதிலே ஆர் என்பதற்கு பூர்ணமான என்ற அர்த்தம் நிறைய இடங்களிலே நிறைய வரிகளிலே வருகிறது. பரிபூர்ண பிரம்மானுபவம் என்பார் தேசிகன். இங்கேயும் அர்த்தத்திலே அபிப்பிராய பேதங்கள் உண்டு. அதாவது அங்கே ஆர் இன்பம் உண்டா என்பதிலே ஆனந்த தீர்த்தர் முதலிய மத்வர்களின் சம்பிரதாயத்திலே கருத்து லேசாக மாறுபட்டிருக்கிறது. அவர்கள் வாணி பேரின்பம் என்பதை ஒப்புக்கொண்டாலும் அதை பரிபூர்ணம் என்று சொல்லாமல் அதிலே ஆளுக்கேற்றபடி தாரதமியம் உண்டு என்கிறார்கள். வியாசர் முதலிய மகர்ஷிகளுக்கு கிடைக்கிற இன்பம் அதிகம். நம் போல்வோருக்கு கிடைத்தால் அந்த இன்பம் அளவிலே குறையும் என்று அவர்கள் கருத்து. இவ்விடத்திலே தேசிக சுத்தி இதோ ஆச்சார வைகல்யமுடைய முமுட்சுக்களுக்கு ஆனந்த ஹராசம் உண்டாம் என்று சிலர் சொல்லும் வசனம் ஆப்தமானாலும் முக்தனாவதற்கு முன்னே வரும் பகவத் அனுபவத்தில் சங்கோசத்தை சொல்லிற்றாமத்தனை பிற்பட முக்தரானார்க்கும் நாளிழவே போக்கி பொருளிழவில்லை. சாரத்திலே இவர் இந்த மாற்றுக்கருத்தை சொல்கிற வசனத்தை ஆப்தம் என்றுதான் சொல்கிறார். ஆப்தம் என்றால் நம்பத்தக்கது என்று அர்த்தம். அதை சொல்பவர்களின் கருத்தை தேசிகன் நிராகரிக்கவில்லை. அதே சமயத்திலே ஆனந்த குறைவை ஏற்கவும் இல்லை.
அவர்கள் ஆசாரத்திலே குறைபாடு உடையவர்கள் மோட்சம் அடையும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் குறைவாக இருக்கும் என்றும், மகான்கள் மோட்சம் அடையும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்களே. அப்படியானால் வானத்திலே பூர்ணமான ஆனந்தம் என்று எல்லாருக்கும் கிடையாது என்று சொல்கிறார்களே. அதற்கு தேசிகன் ஒருவாறாக விளக்கம் சொல்லுகிறார். தேசிகனுடைய கருத்து அங்கே ஆனந்தத்திலே தாரதமியம் கிடையாது என்பது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மோட்ச ஆனந்தம் தான் என்பது. அப்படி இருக்கையிலே ஆப்தர்கள் சொன்ன இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த ஆனந்த தாரதமியமானது மோட்சம் போவதற்கு முன்னேயே இருக்கிறது. முக்தனாவதற்கு முன்னே வரும் பகவத அனுபவத்தில் சங்கோசத்தை சொல்லிற்றாமத்தனை. அதிலே சிலருக்கு குறைந்த ஆனந்தமும் சிலருக்கு அதிக ஆனந்தமும் கிடைக்கலாம். ஆனாரம்பம் இங்குற வரும்பொழுது அதிலே தாரதமியம் இருக்கலாம். ஆனால் மோட்சத்திலே இருக்கிற ஆனந்தம் எப்பொழுதுமே பரிபூர்ணமான ஆனந்தம்தான். பிற்பட முக்தரான ஆர்க்கும், காலத்தினாலே பிற்பட்டு மோட்சம் பெற்றவர்களுக்கும் கூட நாளிழவே போக்கி பொருளிழவில்லை ஆனந்தம் குறைந்தது என்றால் சில நாட்களுக்கு தான் கிடைத்தது என்று கால ரீதியினாலே உண்டு குறைவே தவிர பொருளிழவில்லை, வஸ்துவிலே குறைவு கிடையாது. ஒரு விதமாக ஒட்ட வைக்கிறார் அந்த கருத்தை. ஆரம் என்னவென்றால் வானிலே ஆர் இன்பம் என்பது, ஸ்ரீ வைகுண்டத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம் என்பது. இப்போது அடுத்த முக்கியமான கருத்து ஸ்ரீ வைகுண்டத்திலே இன்பம் என்பதற்கான பிரமாண வசனங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் அபிப்பிராய பேதம் நிறையவே உண்டு. வைதிகர்களுக்குள்ளேயே கூட மோக்ஷ நிலையிலே பேரின்பம் என்பதையே ஏற்காதவர்கள் வைதிகர்களில் நிறைய பேர். ஆகையால் இதை நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். வானார் இன்பம் என்பதற்கு எத்தனையோ மாற்று கருத்துகள் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக இருப்பதாலே நேரே ஸ்ரீபாஷ்யத்திலிருந்தே சில வரிகளை இப்பொழுது வாசித்து கேட்போம். ஸ்ரீபாஷ்ய சூக்திகளை வாசித்து கேட்டால் அது பெரிய பிராயஷ்சித்தம் ஆகும் என்று பெரியோர்கள் சொல்லி வருகிறார்கள். நிஷ்கிருத்யாத்மத்வமஸ்யோதிததுரித சமுன்மூலனஸ்யோபபன்னம் என்று தேசிகரே கூட எழுதியிருக்கிறார். இந்த பிரம்ம வித்யை பற்றிய கிரந்தங்களுக்கு பிராயஷ்சித்தமாகும் தன்மை இருக்கிறது என்று. அதனாலே இப்பொழுது நாம் சில பங்கிகளை அதிலிருந்து கேட்டால் நமக்கு பாவங்கள் ஒழியும். இப்பொழுது வானார் இன்பம் என்பது பற்றிய சர்ச்சைகளை குறித்த பங்கிகளை ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து வாசித்து கேட்கிறோம். ஆத்மனோச்சித்திலட்சணம் மோட்சமாச்சேச்சித்திமாத்திரமயம் அபரே பாஷாணகல்பஸ்யாத்மனோச்சேதலட்சணம் கைவல்யரூபம் அபரேது அபகத பாப்மானம் பரமாத்மானம் அப்யுபகச்சந்தஹ தஸ்யைவ உபாதி சம்சர்க நிமித்த ஜீவபாவஸ்ய உபாத்யபகமேன தத்பாவலக்ஷணம் மோக்ஷமாதிஷ்டந்தே த்ரையந்த நிஷ்ணாதாஸ்து நிகில ஜகதேக காரணஸ்ய
அசேஷஹேய பிரத்யநீகானந்தஞானானந்தைகஸ்வரூபஸ்ய ஸ்வாபாவிகானவதிகாதிசயா சங்கேஜ கல்யாண குணகரஸ்ய சகலேதர விலக்ஷணஸ்ய சர்வாத்மபூதஸ்ய பரஸ்ய ப்ரஹ்மணஹ ஷரீரதயா பிரகாரபூதஸ்ய அனுகூலாபரிச்சின்னஞானஸ்வரூபஸ்ய பரமாத்மானுபவைகரஸஸ்ய ஜீவஸ்ய அநாதிகர்மரூபா வித்யாதிரோஹிதஸ்வரூபஸ்ய அவித்யோட்சேதபூர்வகபரமாத்மானுபவமேவ மோக்ஷமாசக்ஷதே என்று. இதிலே மொத்தம் 5 அபிப்பிராயங்களை சுருக்கியிருக்கிறார். கடைசியான 5வது வானார் இன்பம் என்பதே மோட்சம் என்பது. மற்ற 4 மோட்சம் என்றால் என்ன என்பதை வேறாக விளக்குவதாலே அவர்களுடைய கட்சியிலே வானார் இன்பமே யாருக்கும் கிடையாது. இந்த மாறுபட்ட கருத்துகள் கூட மகாமேதாவிகளின் கருத்துகள். அவற்றையும் நாம் மரியாதையோடுதான் அணுகுகிறோம். அவற்றுக்கும் உபபத்திகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அவற்றை நாம் ஒதுக்குவதற்கு காரணம், எது வேதத்திலே உபனிஷத்திலே கூறியிருக்கிறதோ அந்த கருத்தே நமக்கு முக்கியம். அதற்கு விபரீதமான கருத்துகள் எவ்வளவுதான் யுக்திகளுக்கு பொருந்தி வந்தாலும் கூட நாம் அவற்றை தள்ளிவிடுவோம். இந்த வேதத்தில் சொன்ன கருத்து என்கிற சிறப்பு வானார் இன்பம் என்ற 5வது கருத்துக்கு மட்டுமே உண்டு என்பதை த்ரையந்த நிஷ்ணாதாஸ்து என்கிற பீடிகை மூலம் காட்டுகிறார் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர். மாற்று கருத்துகள் 4 சுருக்கமாக கேட்போம். பலவிதமாக அபிப்பிராயங்கள் இவ்விஷயத்திலே புழங்குகின்றன. பஹுதா விப்ரதிபத்யந்தே. அந்த பலவித கருத்துகளிலே முதல் கருத்து, அறிவு மட்டுமேயான ஜீவன் ஸ்வரூபநாசம் அடைவதே மோட்சம் என்பது. வித்தி மாத்திரஸ்ய ஆத்மனஹ ஸ்வரூபச்சித்தி ஸ்வரூப உச்சித்தி லட்சணம் மோட்சம். ஜீவன் அழிந்து விடுகிறான். இது முதல் கருத்து. 2 கருத்து மோட்சம் என்றால் என்ன என்பதற்கு, அறிவு மட்டுமே ஆன ஜீவனுக்கு அவித்யை தொலைவது என்பதே மோட்சம் என்பது. சித்தி மாத்திர செய்வசத அவித்யா அஸ்தமயம் என்று. ஜீவன் இருக்கிறான், ஆனால் அவித்யை இழந்து விடுகிறான், அப்பொழுது அவன் மோட்சமடைகிறான் என்று அர்த்தம். முதல் கருத்திலே ஜீவனே தொலைந்து விடுகிறான். 2வது கருத்திலே அவித்யை இல்லாமல் ஜீவன் மட்டும் இருக்கிறான். 3வது கருத்து மோட்சம் என்பது கைவல்யம் என்கிறார்கள். கைவல்யம் என்றால் கேவலத்தன்மை என்ற அர்த்தம். கேவலம் என்றால் மட்டும் என்ற அர்த்தம். ஜீவன் அறிவு முதலிய எல்லா பண்புகளையும் இழந்து விட்டு கல்லு போல தனித்து நிற்கும் நிலை என்பது. பாஷாணகல்பஸ்ய ஆத்மனஹ கைவல்ய ரூபம். 4வது கருத்து பரமாத்மா உபாதி வசத்தாலே தனக்கு ஏற்பட்ட ஜீவத்தன்மையை அந்த உபாதி விடுபட்டதாலே இழந்து தானேயாகிற தன்மை என்று. மோட்சம் என்றால் என்ன என்றால், பரமாத்மாதான் ஜீவாத்மாவானார் ஒரு உபாதி வசத்தாலே, அந்த உபாதி நீங்கிவிட்டால் பரமாத்மபாவம், அதுதான் மோட்சம் என்று. அதாவது ஒரு விதத்திலே ஜீவனுக்கு மோட்சம் என்பது பரமாத்மாவாக ஆதல்.
கடைசியாக ஐந்தாவது வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒத்து போகிற கருத்து. இதிலே ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக கூறி வரும் கருத்து வானார் இன்பம் என்கிற கருத்து. இதை இவ்வாறு விளக்கலாம். பரமாத்மா ஜெகத் காரணம், உலகுக்கு மூல காரணமானவர். அவர் தீங்குகளுக்கு எதிர்த்தட்டானவர். எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவர். மற்ற வஸ்துக்களிலிருந்து விலட்சணமானவர். எல்லாருக்கும் ஆத்மாவானவர். ஜீவர்கள் அவனுக்கு சரீரம் ஆனவர்கள். அவர்களுக்கு அனாதி கர்மம் என்பதுதான் அவித்யை. இந்த அவித்யை நீங்கும் போது ஜீவன் தனக்கும் ஆத்மாவான பரமாத்மாவை அனுபவித்து பேர் ஆனந்தம் அடைகிறான். இந்த வானார் இன்ப நிலைக்குத்தான் மோட்சம் என்று பெயர். இத்துடன் ஸ்ரீபாஷ்யத்து விளக்கம் வானார் இன்பம் என்பதற்கு முடிவுற்றது. அடுத்த விஷயம், இந்த வானார் இன்பத்தை எந்த வார்த்தைகளாலே விளக்கலாம் என்பது. ஸ்ரீபாஷ்யத்திலே அனவதிகாதிசயானந்தம் என்று விளக்கம். திருவாய் மொழியிலே அந்தமில் பேரின்பம் என்று இருப்பதை மொழிபெயர்த்து அனவதிகாதிசயானந்தம் என்று சொல்லியிருக்கிறார் போலும். ஏனென்றால் அந்தம் இல் என்பதற்கு அந்தம் என்பதற்கு அவதி என்று வைத்து, அந்தமில் என்பதற்கு அனவதிகா என்று வைத்து, பேர் என்பதற்கு அதிசய என்று சொல்லி, இன்பம் என்பதற்கு ஆனந்தம் என்று. அந்தமில் பேரின்பம் என்று ஆழ்வார் சொன்னதை அனவதிகாதிசய ஆனந்தம் என்று ராமானுஜர் சொல்லியிருக்கிறார். கத்யத்திலேயும் அனுபவ ஜனிதா அனவதிகாதிசய பிரீதிகாரிதா சேஷவாவஸ்தோசிதா சேஷ சேஷதைக ரதி. ரதி என்கிற பேரின்பம் அதுவும்தான் அனவதிக அதிசயம். முதலிலே பிரீத்தி, அந்த பிரீத்தி ரதியை ஏற்படுத்துகிறது. பிரீத்தி அனவதிக அதிசயமாகும் பொழுது அதனாலே அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷத்தைக்கு ரதி ஏற்படுகிறது. அதுதான் வானார் பேரின்பம். அதிகரண சாராவளியிலே இந்த வானார் பேரின்பத்தை இப்படி விளக்குவார் தேசிகன். முக்தானந்தாமிருத்தை பிருஷத கண ஸ்பர்ஜினோன்யே புமர்ச்சாஹ. முக்த ஆனந்த அமிர்த ஏக உததி பிருஷத கண ஸ்பர்ஜினஹ என்று ஒரு சமஸ்த பதம். மோக்ஷ ஆனந்தம் இருக்கிறதே, அது ஒரு அமிர்த சமுத்திரமா. அந்த சமுத்திரத்தினுடைய சில திவலைகளை மட்டுமே நாம் இதுவரை நுகர்ந்த ஆனந்தங்கள், எல்லா புமர்த்தங்களும் எல்லா புருஷார்த்தங்களும் சேர்ந்தாலும் சில திவலைகளுக்கு மட்டும்தான் ஆகும். இந்த மோட்சத்தோடு ஒப்பிடும் போது நீர் திவலைகளுக்கும் மகா சமுத்திரத்துக்கும் இருக்கிற வாசி. மோட்சானந்தத்துக்கும் நமக்கு பரிச்சிதமான ஆனந்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவு. இப்போது நாம் கற்பனை பண்ணிக் கொள்ள முடிகிறது வானார் இன்பம் என்றால் எவ்வளவாக இருக்கும் என்பதை. இப்போது உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பாதி ஆரம்பமாகிறது. இங்குறுதி என்பது அந்த வானார் இன்பம் இங்கு பிரகிருதி மண்டலத்திலேயே கிடைக்கும்படியாக பகவானே நீ பல உருவங்களை எடுத்துக் கொண்டு வருகிறாய். இதற்கு முன் வரியையும் சேர்த்தால்
நானாக உருவம் கொண்டு நல்லடியோர் வானாரின்பமிங்குறவருதி. மோட்சானந்தம் இங்கே கிடைக்கும் என்கிறாரே, இதை எல்லாரும் ஒப்புக்கொள்வார்களா? இதிலேயும் அபிப்பிராய பேதம் உண்டா என்று கேட்டால், இதிலேயும் விசாரணீயமான அம்சங்கள் உண்டு. பரம சித்தாந்தத்திலே மோட்சானந்தம் இங்கே கிடைக்காது. மோட்சானந்தத்தினுடைய சிறு சிறு துளிகள் தான் இங்கே கிடைக்கும். இருந்தாலும் கவிகள் அதிசயோக்தி பண்ணுவதற்கு உரிமம் பெற்றவர்களானபடியினாலே நிறைய இடங்களிலே மோட்சானந்தத்தை விடவும் அதிகமாக இங்கே ஆனந்தம் கிடைப்பதாக கூறுவார்கள். நம்முடைய பூர்வர்களிலேயும் பல பேர் இப்படி கவி சமத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். முதலிலே திருவாய் மொழியிலே ஆரம்பிப்போம். இங்கே திரிந்தேர்க்கு இழுக்குற்றன் இருமாநிலம் முன் உண்டுமிழ்ந்த செங்கோலத்தபவளவாய் செந்தாமரை கண்ணம்மான் பொங்கேள் புகழ்கள் வாயாட்டி புலன்கொள்வடி வெண்மனத்ததாய் அங்கே மலர்கள் தைப்பாய் வழிபட்டோட அருளிலே. இதிலே முதலிலே நானா உருவம் என்று சொன்ன உருவத்தை பற்றி பேசுகிறார். செங்கோலத்த பவளவாய் செந்தாமரைக்கண் என்னம்மான் என்று. பிறகு அதை கொண்டு இங்குறவருதி என்பதை பற்றி பேசுகிறார். இங்கே திரிந்தே கீழுக்குற்றென் என்று. இதற்கு அடுத்த பாசுரத்திலேயும் இதே பேச்சு. இங்கிருப்பதே இங்கு கிடைக்கிற ஆனந்தமே அதிகமாக இருக்கிறது என்று. வானாரின்பத்தோடு ஒப்பிட்டாலும் கூட இது அதிகம் என்கிறார். வழிபட்டோடவருள் பெற்றி மாயன் கோலமலரடி கீழ் சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்தின்புற்றிருந்தாலும் இழிபட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர்யான் கற்று மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே. இதற்கு இப்பொழுது படித்து கேட்ட இரண்டு பாசுரங்களுக்கும் பகவத் விஷயத்திலே பிள்ளான் எழுதுகிற அர்த்தம், பாகவத கைங்கரிய ரூப புருஷார்த்தத்துக்கு வர்த்தகமான பகவத் அனுபவம் சம்பூர்ணமாக கிடைக்கைக்கு ஸ்ரீவைகுண்டத்தேறப் போக வேண்டாவோ என்னில். இந்த இன்பம் சம்பூர்ணமாக ஆரின்பமாக கிடைக்க வேண்டும் என்றால் வான் என்கிற இடத்திலேதானே கிடைக்கும். வானில்தானே ஆரின்பம். இது கிடைக்கைக்கு ஸ்ரீவைகுண்டத்தேறப் போக வேண்டாவோ என்று கேட்டால், அப்படி இல்லை, வானார் இன்பம் இங்கு கூட உறும். அவ்வனுபவம் இங்கே கிடைக்குமாகில் இங்கே வர்த்தித்தால் சேதம் என்கிறார். இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்று என்கிற திருவாய்மொழி வரிக்கு இவர் இவ்வாறு அர்த்தம் சொல்கிறார். அந்த அனுபவம் இங்கே கிடைத்துவிட்டால் இங்கே வர்த்தித்தால் சேதம் என்,
நாம் பூமண்டலத்திலேயே இருக்கலாமே மோட்சம் வேண்டாமே என்று. அடுத்த பாசுரத்துக்கு அந்த சம்சார நிவர்த்தி பூர்வக பகவதனுபவ பிரீதிதான் இங்கே திருவாய் மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீத்திக்கு போருமோ என்கிறார். பிரீத்தி பகவத் அனுபவ பிரீத்தியானது இரண்டு இடங்களிலே கிடைக்கிறது, ஒன்று வானிலே இன்னொன்று இங்கே. வானிலே கிடைப்பது சம்சார நிவர்த்தி பூர்வகம், சம்சாரம் தீர்ந்த பிறகு வைகுண்டத்திலே கிடைக்கிறது. அந்த சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீத்திதான். இன்னொன்று இங்கே கிடைக்கிறது, இங்கே திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீத்தி. இப்பொழுது இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அதுதான் இந்த பிரீதிக்கு போருமோ என்கிறார். ஆழ்வாருடைய கருத்து, பூமண்டலத்திலே கிடைக்கிற இன்பம் இருக்கிறது அதுவே அதிகமானது. சுடற்றோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும் என்று சொன்னது வானார் இன்பத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பதை. ஆனால் அடுத்த பாதியிலே பாசுரத்திலே என்ன சொல்கிறார்? கவி அமுதம் நுகர்ச்சி உருமோமே, இது அதைவிட உயர்ந்ததாயிற்றே என்கிறார். இந்த பூமண்டலத்திலே கிடைக்கிற ஆனந்தத்தை இந்த பூலோகத்திலே வர்த்திக்கிற எனக்கு ஒரு தாழ்வும் இல்லை. பகவத் விஷயத்தில இன்னொரு கிரந்தம், இங்கே திருந்தேற்கு இழுக்கு உற்று என், இந்த பூலோகத்திலே வர்த்திக்கிற எனக்கு ஒரு தாழ்வும் இல்லை. பகவத் அனுபவத்தை இங்கே தானே பூர்ணமாக பெறலாம் என்று ஆழ்வார் கருத்து. அவன் கிருபை செய்தருளினானாகில் வழிபட்டோட அருளிலே பகவத் கிருபை ஏற்பட்டால் வானார் இன்பம் இங்குறவர். தத்ததவசரேஷு அதிவேல விஜிருந்தமான கல்யாண குணங்கள் என் வாக்குக்கு விஷயங்களாய் பொங்கு புகழ்கள் வாயவாய் என்பதற்கு அர்த்தம். பொங்குகிற கரைநீறுகிற கல்யாண குணங்கள் புகழ்கள் வாயவாய் என் வாக்குக்கு விஷயங்களாய். அடுத்தது புலன் கொள் வடிவு என்தாய் இந்திரியாபகாரியாய் அதிமனோகரமான திவ்ய மங்கள விக்கிரகமானது என் மனசிலே இருக்குமதாய். புலன் கொள் என்றால் இந்திரியத்தை அபகரித்துக் கொள்ளுகிற வடிவு, அது என் மனசிலே இருக்குமானால் அவ்வடிவுக்கு அனுரூபங்களான வகுள சம்பகாதி புஷ்பங்கள் கையிலே இருக்கும் அவையாய் அங்கே இமல்கள் கையவாய் என்கிற வரிக்கு அர்த்தம். அதனாலே வாய்க்கு மனசுக்கு கைக்கு திரிகரணங்கள் என்று சொல்வார்கள். மனோவாக்காயங்கள், மனசை புலன்கொள் வடிவன் மனத்ததா என்று சொன்னார். வாக்கை பொங்கியல் புகைகள் வாஜவாய் என்று சொன்னார். காயத்தை அங்கே மலர்கள் கையவாய் என்று சொன்னார். இப்படி கரணத்ரயத்துக்கும் விஷயம், அந்த விஷயத்துடன் கூட இந்த சன்மார்க்கத்திலே நானும் நடக்கும்படி அருளில் வழிபட்டு ஓட அருளிலே. அந்த மாதிரி அருள் கிடைத்ததானால் இங்கே திருந்தேற்கு இழுக்குற்றன். அடுத்த பாசுரத்துக்கு அத்தியக்கானல தீப்தமான பரமபதத்திலே ஆனந்தத்தை அடைந்து. அத்தியக்கானல தீப்தம் என்று எங்கே இருக்கிறது என்றால் சுடர்ச்சோதி பரமபதத்திலே ஆனந்தத்தை அடைந்து. சுடர்ச்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும் பரிபூர்ண பிரம்மானுபவானந்த பரிதனாயிருந்தும் ஐஸ்வர்யாதிகள் கூடினாலும் அத்தியந்த நிகிருஷ்டமான சரீரத்திலே ஜனித்து இழிபட்டோடும் உடலினில் பிறந்து
தன் சீரியான் கற்றி கல்யாண குணங்களை நிரந்தரமாக அனுபவித்து மொழிபட்டோடும் கவிய முதம் பாட்டுகளாகிற அமிர்தத்தை பானம் பண்ணுகைக்கு உருமோ முழுதுமே சதிருசமாக மாட்டுமோ. எனக்கு இங்கே கிடைக்கிற இன்பம் வானார் இன்பத்தினும் அதிகம் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு வானார் இன்பம் இங்குற வருவதற்கு என்ன காரணம் என்றால், நானா உருவம் கொண்டு பெருமாள் வந்திருக்கிறார் ஆழ்வாரிடம். அவரிடம் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்றும் என் கண்ணிலுளானே உச்சியுளானே என்றும் பலபடியாக நானா உருவம் கொண்டு நல்லடியாரான நம்மாழ்வாரிடம் பெருமாள் வந்ததாலே இவ்வாழ்வார் வானார் இன்பம் இங்குற அனுபவித்தார். நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் இன்பம் இங்குற வருதி என்பதற்கு நிதர்சனமானவர் நம்மாழ்வார். அவரிடம் பெருமாள் நானா உருவம் கொண்டு வந்தார். அவர் நல்லடியாராக இருந்தார். அவருக்கு வானார் இன்பமானது இங்கேயே கிடைத்துவிட்டது என்று பாடினார் நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழியிலே. அடுத்து இன்னொரு நிதர்சனம் நானார் உருவம் கொண்டு நல்லடியோருவானார் இன்பம் இங்குற வந்ததற்கு திருமங்கை ஆழ்வார். அவர் ஒரு பழமொழி சொல்வது போலே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று சிறிய திருமடலிலே திருஷ்டாந்தத்திலே முயல் கிடைக்கும் பொழுது காக்கை பின்னாலே போவார்களா என்று கேட்கிறார். முயலுடைய மாம்சம் காக்கையினுடைய மாம்சத்தை விட ருச்சிகரமானது. யாராவது முயல் கிடைக்கும் போது அதை விட்டுவிட்டு காக்கைக்கு பின்னாலே துரத்தி கொண்டு போவார்களா என்று. இந்த திருஷ்டாந்தத்துக்கு பாஷ்டாந்திகம் என்ன என்றால், முயல் என்பது இங்கே நானா உருவம் கொண்டு பூமண்டலத்திலே கிடைக்கிற ஆனந்தமாம் அர்த்தாவதாரங்களிலே அர்த்தானுபவத்தாலே. காக்கை என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கிற வானார் இன்பமா. அந்த வானார் இன்பத்துக்கு இங்கே கிடைக்கிற இன்பம் இன்னும் அதிகமாக இருப்பதாலே திருக்கோவில்களிலே அர்ச்சாவதாரமாக வந்திருக்கும் பகவான் தருகிற இன்பரத்தை விட்டு அறம்பொருள் இன்பம் வீடு என்று பிரிதொன்றை நாடுவார்களா என்று சொல்லும்போது வீடையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறார். வானார் இன்பத்தையும் சேர்த்து அது வேண்டாம் என்கிறார். அதைவிட அதிகம் இங்கே நானா உருவம் கொண்டு இங்குறவன் வந்த இன்பம் சிறிய திருமடலிலே தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாவமுதமங்கெய்தி அதனின்றும் வாராதொழிவதொன்றுண்டே அது நிற்க ஏரார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று. காக்கை என்று அவர் சொன்னது என்னவென்றால் ஸ்ரீவைகுண்டத்து இன்பம். தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு அர்ச்சி மார்க்கத்தாலே சென்று சூரிய மண்டல பேதனம் பண்ணி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஆறாவமுதமங்கெய்தி அங்கே வானார் இன்பத்தை அடைந்து அதனின்றும் வாராதொழிவது ஒன்றுண்டே அங்கிருந்து மீண்டும் வராமல் புனராவர்த்தி இல்லாமல் இன்புறுவது என்பதை அது நிற்க என்று தள்ளி வைக்கிறார். அதிலே அவருக்கு நாட்டம் இல்லையாம். பின்ன எதிலே அவருக்கு நாட்டம் என்றால், இங்கேயே அதனினும் நல்ல இன்பம் பிராப்தமாகி அர்ச்சாவதாரத்தை அனுபவித்து பகவானை காமுற்று மடலூறுகளால் இந்த பரகால நாஜகி
இப்பொழுது மானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் இன்பம் இங்குற வருதி என்பதற்கு மானா உருவம் கொண்டு திருக்கோவில்களிலே அர்ச்சாரூபங்கள் பலவற்றை ஏற்றுக்கொண்டு நல்லடியோர் திருமங்கை ஆழ்வார் முதலானவர்கள் வானார் இன்பம் ஸ்ரீவைகுண்டத்து பரிபூர்ண ஆனந்தத்தை இங்குற இந்த அர்ச்சானுபவத்திலேயே பெரும்படியாக வருதி நீ வருகிறாய் அர்ச்சாவதாரத்திலே என்று. அடுத்து வேறோர் ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாக நகருளானே. இங்கேயும் உருவத்தை பற்றிய பேச்சுதான் முதலிலே. நானா உருவம் கொண்டு உருவம் என்ன பச்சை மாமலை போல் மேனி அவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே. இப்படி உருவம் கொண்டு அந்த இன்பம் இங்குற நீ வருகிறாய். அந்த உருவத்தின் மூலமாக எனக்கு வானார் இன்பம் இங்கேயே கிடைத்து விட்டது. அரங்கனுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலே கிடைக்கும் இன்பம் மிக பெரியது என்கிறார். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. இவர்கள் எல்லாம் நல்லடியார்கள். இவர்களுக்கு வானார் இன்பம் இங்கு உருவதற்காக கோயில்களிலே நானா உருவம் கொண்டு வந்திருக்கிறாய் பகவானே. இந்த நல்லடியார்களின் வரிசையிலே சுவாமி தேசிகனை சொல்லியே ஆக வேண்டும். அவர் வானார் இன்பம் இங்குறப் பெற்றவர். அதை பற்றி அடிக்கடி பேசியவரும் கூட. அதிகார சங்கிரகத்திலே விண்ணவர் வேண்டி விளக்கின்றிமேவுமடிமையெல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்ததைகின்றனர் என்கிறார். விண்ணவர் என்றால் வானவர் என்றால் நித்திய சூரிகள். விளக்கின்றி அதற்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் மேவும் அனுபவிக்கிறதா சிரசத்தை எல்லாம் மண்ணுலகத்தில் இங்கு மகிழ்ந்து அடைகின்றனர். யார் அடைகின்றனர்? தமிழ் வேதமறிந்த பகவர்களே. ஆழ்வார் சூக்திகளை அனுபவிக்கிற வாய்ப்பு பெற்றவர்களுக்கு அது இங்கேயே கிடைத்து விடுகிறது. எது? விண்ணவர் வேண்டிமேவு இன்பம். அதுதான் வானார் இன்பம். அதை இங்கே மண்ணுலகத்திலே அடைவது சாத்தியமாயிற்று என்கிறார். அடிக்கடி பேசுவார் வானார் இன்பம் இங்குற வருவதை பற்றி. வரத ராஜ பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகம் சீதசி தவஸ்மிதிபதஷ்சேத்ஸ்வையஸ்திபக்திரநகரிஷைலநாத்ஸம்ஸருஜ்யதேயதிச்சதாசஜனஸ்த்வதீஹியஃ சம்சாரஏஷபகவன் அபவர்கடைசிவரி. இந்த சம்சாரமே அபவர்க்கமாகிவிடும். ஸ்ரீவைகுண்டம் என்பது இங்கேயே வந்துவிடும். என்னவாயிருந்தால் பகவத் பாகவத சாமீபியமும் சம்சர்க்கமும் கிட்டினார். தும் சேத்ரசீதசி நீ அருளினால். ஆழ்வாரும் அதைத்தானே சொன்னார் வழிபட்டோட அருளிலே என்று. நீ கிருபை பண்ணினால் தவாஸ்மி சமீபதேதி உன் அருகிலேயே நான் இருக்கும் வாய்ப்பு பெற்றால் ஸ்வையஸ்தி பக்திரநக உன்னிடம் எனக்கு நிறைய பக்தி ஏற்பட்டால் கரிசைலநாத கரிகிரியில் வீற்றிருக்கும் வரதராஜ பெருமாளே
சம்சுருஜ்யதே தாசஜனஸ்துதீய உன்னுடைய அடியவர்களான பாகவதர்களோடு கூட எனக்கு சம்சர்க்கம் ஏற்பட்டால் இந்த சம்சாரமே மோட்சம்தான், வானாரின்பம் இங்கேயே உற்றுவிடும். நிரந்தரம் நிர்விஷதஸ்துதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூப்யம் சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷ என்கிறார். வைகுண்டவாசத்திலும் எனக்கு நாட்டம் கிடையாது, அபிலாஷம் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன் ஹஸ்திகிரிநாதனே என்கிறார். எதனாலே அப்படி கிடையாது என்றால், நிரந்தரம் நிர்விஷதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதம் அபிரூப்யம் உன்னுடைய உருவம் தான் எனக்கு, அந்த உருவத்திலே இருக்கிற அபிரூப்யம் அழகை நான் நிர்விஷத அனுபவிக்கிறபடியினாலே அப்படி அனுபவிக்கிற எனக்கு வைகுண்டத்திலே அபிலாஷம் போய்விட்டது. அவ்வளவு இன்பம் இங்கேயே கிடைக்கிறது வருதா? உருவம் மூலமாக கிடைக்கிறது. நானா உருவம் கொண்டு நல்லடியோர்வான் ஆரின்பம் இங்குற வருதி என்பதற்கு இது மூன்றாவது நிதர்சனம். தேசிகன் உருவம் கொண்டு வருதி, உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறாய் என்று அன்வயித்தோம் இதுவரையில். இப்பொழுது உருவம் கொண்டு இன்பம் இங்குற என்று அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய உருவம் மூலமாக எங்களுக்கு இன்பம் கிடைக்கிறது. கொண்டு என்பதற்கு மூலமாக, எடுத்துக்கொண்டு என்று அர்த்தம் வேண்டாம், மூலமாக என்று அர்த்தம். அவ்வளவு இன்பம் இங்கேயே கிடைக்கிறது வரதா, உன் அழகை பருகி அனுபவிக்கிறேன் என்கிறார். வரதன் என்ற அர்ச்சாமூர்த்தியும் நானா உருவங்களிலே ஒன்று. தேசிகனும் நல்லடியார்களிலே ஒருவர். வானார் இன்பம் அவருக்கு இங்கே உற்றது. நானா உருவம் கொண்டு என்று சொன்னது எந்த உருவங்களை? இதிலே மூன்று வித கருத்துகள் இருக்கின்றன. முதல் கருத்து நாம் இதுவரை கேட்டோம், இங்குற வருதி பிரதிபந்தகங்கள் எல்லாம் கழிந்த பிறகு. கேட்டு சுவாமி வியாக்கியானம், பரிபூர்ண அனுபவத்தை தருகிற அந்த நித்திய விபூதியை காட்டிலும் எல்லா விதமான பிரதிபந்தகங்களும் இருக்கச் செய்தே அவைகளை அகிஞ்சிக்கரமாக்கி பகவத் அனுபவத்தை தருகிற இவ்விபூதி என்றோ விசேஷமானது. விபூதிகளிலே பெருமாளுக்கு இரண்டு விபூதிகள், நித்திய விபூதி என்று ஒன்று, லீலா விபூதி என்று ஒன்று. நித்திய விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் சர்வாபிமதம். ஆனால் லீலா விபூதியிலே கிடைக்கிற அனுபவம் அந்த நித்திய விபூதியின் அனுபவத்தை விட அதிகம் என்று எதனாலே சொல்லலாம் என்றால், நித்திய விபூதியிலே பிரதிபந்தகம் கிடையாது, விலக்கின் அடிமை, பிரதிபந்தகமே இல்லாத அனுபவம் அது பரிபூர்ண அனுபவம். அது உயர்ந்ததா, அல்லது எல்லா விதமான பிரதிபந்தகங்களும் இருக்க செய்தே இந்த பூமண்டலத்திலே அந்த பிரதிபந்தகங்களை அகிஞ்சிக்கரமாக்கி மீறி பகவத் அனுபவத்தை தருகிற லீலா விபூதியில் கிடைக்கும் இன்பமே உயர்ந்ததென்றோ என்கிறார். நானா உருவம் என்று சொன்னது பகவானுடைய அர்ச்சாரூபங்களை என்று ஒரு கருத்து. பகவான் விபவாவதாரங்களை என்று இரண்டாவது கருத்து. அதை சொல்லுகிற சுத்தி வியாக்கியானத்திலிருந்து, அஜாயமானோ பகுதா விஜாயதே என்றும் சம்பவாமி யுகே யுகே என்றும் சொல்லுகிறபடியே, காலதேச நியமமில்லாமல் கணக்
கணக்கில்லாத விபவாவதாரங்களை செய்கிறாய் என்று யோசிப்பாரும் உண்டு. இந்த இரண்டாவது யோஜனையிலே வேதத்திலேயே பகுதா என்கிற வார்த்தை விபவாவதாரத்துக்கு வந்திருப்பதாலே நானா உருவம் என்று சொன்னது ராமகிருஷ்ணாதி உருவங்களை, அவற்றின் மூலமாக ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கிற மகானந்தமானது எங்களுக்கு இங்கேயே கிடைக்கிறது என்று அர்த்தம் சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். ஒன்று, இதுவரை பார்த்ததே ஆலயங்களின் அர்ச்சாமூர்த்திகளாக நானா உருவம் கொண்டு, அதனாலே ஆழ்வாராச்சாரியர்கள் என்ற நல்லடியார் தானா பின்பத்தை இங்கேயே உற்றார்கள் என்பது. இரண்டாவது யோஜனை நானா உருவம் என்பது விபவாவதாரங்களை என்று. மூன்றாவது யோஜனையும் ஒன்று தாத்தாச்சாரியர் வியாக்கியானத்திலே இங்கே ஆச்சாரிய அவதாரங்களை சொல்கிறார் என்று. நானா உருவம் கொண்டு அநேக ஆச்சாரியர்களாக அவதரித்து நல்லடியோர் அவர்களுக்கு சிஷ்யர்களான பாகவதர்கள் வானார் இன்பம் இங்குற வருதி, மோட்சானந்தம் இங்கேயே கிடைக்கும்படியாக நீ ஆச்சாரிய ரூபத்திலே வருகிறாய் என்று அர்த்தம் சொல்கிறார். மோட்சானந்தம் இங்கேயே கிடைக்கும் என்பதற்கு தயா சதகத்திலே ஒரு ஸ்லோகம், முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்த நாதஃபரம் கிமபி மே த்வயி நாசனீயம் மாதஹ. அம்மா தயாதேவியே, உன்னிடம் நான் பிரார்த்திக்க வேண்டியது இதற்கு மேல் ஒன்றும் கிடையாது, மோக்ஷானந்தத்தை இங்கேயே முகுந்தன் கொடுக்கும்படியாக எனக்கு அனுகிரகித்து விடு. முக்தானுபூதி மஹீதலேஸ்மின் என்று பின்னாலும் சொல்லுண்டு, இந்த மஹீதலத்திலே மோட்சானுபவம் கிடைக்கும்படியாக பண்ணிவிடு. ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை, பரம சித்தாந்தம் என்று ஒன்று உண்டு, கவிகள் அதிசயோக்தியாக சொல்வது என்று ஒன்று உண்டு. நம்முடைய சித்தாந்தத்திலே மோக்ஷானுபவம் என்பது இங்கே கிடைக்கிற ஆனந்தத்தை விட மிகவும் அதிகமானதுதான், அது இங்கே கிடைக்காது. ஆனாலும் கவிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் சமத்காரத்துக்காக இங்கே கிடைக்கிற ஆனந்தத்தை சிறப்பித்து பேசுவதற்காக இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று. இதுவரை நானா உருவம் கொண்டு நல்லடியோர் ஆனாரின் பமிங்குற வருதி என்ற வரிகளின் அர்த்தங்களை அனுபவித்து கேட்டோம். அடுத்த வாரம் ஓரு இருலகுக்கென்று நீ திருவொடு என்கிற வரியின் சூக்மார்த்தங்களை வியாக்கியானங்களில் உள்ள அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சிறார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.